அப்போ கண்ணா கவனிங்க, பயிற்சித்தாள் 4, 9ஆம் வகுப்பு கணிதம், அலகு 2, மெய்யெண்கள், சிறு வினாக்கள், 32/243 ஐந்தாவது மூலத்தை காண்க. இந்த முத எப்படி கணி எழுதிக்கலாம்? ஐந்தாவது மூலம், இந்த மூல குறியீட்டுக்குள்ள இது வரிசை இல்லையா, இது வந்து அடிமானம். 32 எப்படி கண்டு போடலாம்? 32 2 2 6 2 12 மறுபடி 2 8 2 16 2 4 2 8 மறுபடி 2 2 கரெக்டா? கரெக்ட். அடுத்தது 243 ரெண்டாம் வாய்ப்பாட்டுல போகாது. அடுத்த மூணாம் வாய்ப்பாடு, மூணாம் வாய்ப்பாட்டுல அடங்குதுன்னா முதல்ல கூட்டி பாருங்க. 2 4 கூட்டினா 6, 6 3 கூட்டினா 9, 9 அப்படின்ற எண் மூன்றாம் வாய்ப்பாட்டில் அடங்கும். அதனால மூணாம் வாய்ப்பாடு இல்லையா? நீ 2க்கு அப்புறம் 3 ட்ரை பண்ணி பார். 8 3 24 1 3 3 மறுபடி மூணாம் வாய்ப்பாடு 2 3 6 8ல 6 போச்சுன்னா 2 மிச்சம், அப்ப 21. 7 3 21 மறுபடி 3. 9 3 27 மறுபடி 3 3 3. இத முத என்ன பண்ணிக்கலாம்னா பிரிச்சு எழுதிக்கலாம். அதாவது nth root of a by b இன் nth மூலம் equal to a இனுடைய nth மூலம், nth root of a divided by nth root of b. இப்படி தனியா பிரிச்சு எழுதலாம். அப்ப எழுதிக்கலாமா இங்க? ரைட்டா? ரைட் இல்லையா? 32 divided by என்னது, 243 ஐந்தாவது மூலம். இரண்டாவது மூலம்னா 2 நம்பருக்கு 1 நம்பர் எடுப்போம். மூன்றாவது கன மூலம்னா 3 நம்பருக்கு 1 எண் எடுப்போம். நான்காவது மூலம்னா 4 எண்களுக்கு ஒரு எண் இருக்கும். இப்ப இதுல 5 சரியா? 32 எத்தனை 2? 1 2 3 4 5 ரைட்டா? பெருக்கர் பலனா எழுதிக்கிறீங்க. பகா காரணிப்படுத்துதல் முறை என்னுடைய வரிசை என்ன? 5 கரெக்டா? இந்த இதுக்குள்ள எழுதணும் சரியா? அடுத்தது என்னது? 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல். இப்ப 5 2ல இருந்து எத்தனை 2 எடுக்கணும்? ஒரே 1 2 தான் எடுக்கணும். ஏன்னா ஐந்தாவது மூலம் இங்க 1 2 3 4 5 3 இருக்கா? 1 3 இருக்கு. ஆன்சர் சரியா அடிக்கண்ணு? புரியுதா புரியலையா? ரைட்டா? இது மெத்தட் 1. இதுதான் ஈஸியும் கூட. இல்ல மிஸ் நான் வந்து கொஞ்சம் இந்த பின்ன வடிவம் மாதிரி எழுதிக்கிறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு தனித்தனியா எழுதிக்கலாமா? ரைட்டா? இந்த கணக்கை என்ன பண்ணிக்கலாம்? தனித்தனியா எழுதிக்கலாம். என்னது? 32 ஐந்தாவது மூலம் டிவைடட் பை 243. அப்ப என்ன அர்த்தம் இது? நல்லா கவனிங்க. 32ன்றது ரைட்டா? என்னுடைய அடுத்து என்னது? 1/5. 1/5 இதுவும் அப்படிதான். 243னுடைய அடுக்கு என்னது? 1/5. இது ஆக்சுவலா நல்லா கவனி. இத 32 எப்படி எழுதலாம்? 2ன் அடுக்கு. ஆக்சுவலா இங்கேயே எழுதிடலாம், டைரக்டா எழுதலாம், கொஞ்சம் முயற்சி செய்யறது. 2ன் அடுக்கு 5, அதனுடைய அடுக்கு என்னது? 1/5. மறுபடியும் இங்க என்னது? 3ன் அடுக்கு 5, அதனுடைய அடுக்கு 1/5. இப்ப அடுக்குகள் a^m^n, ஏயின் அடுக்கு எம், அதனுடைய அடுக்கு என்னும் போது அடுக்குகளை என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்ப பெருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? 2ன் அடுக்கு 5 பெருக்கல் 1/5 டிவைடட் பை 3ன் அடுக்கு 5 பெருக்கல் 1/5. இந்த 5 5 கேன்சல் ஆயிடுமா? அப்ப 2 2ன் அடுக்கு 1னா 2, 5 5 கேன்சல் ஆயிடுமா? 3ன் அடுக்கு 1, அப்ப 3. இது மெத்தட் 2. எது எளிமையா இருக்கு, எது உன்னால வேகமா போட முடியுமோ அதை போடுங்க. சரியாடா கண்ணா? புரியுதாடா கண்ணா? என்ன அடுத்த 10th சம், 10வது கணக்கு. கியூப் ரூட் ஆஃப் 27/125 கன மூலத்தினுடைய அடுக்கு -2, இதனுடைய மதிப்பு. இப்ப இதுலயே சொல்லிட்டாங்க கன மூலம்னு. அப்ப 3 எண்ணுக்கு 1 எண், 27ஓட கன மூலம் என்னது? 3. 125க்கு 5, அப்ப அதனுடைய அடுக்கு என்ன? -2. அவ்வளவுதான். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் வந்துருச்சா? இல்ல அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? 5/3ன் அடுக்கு 2, ஏன்னா இது மைனஸ்ல வரும். அப்ப ரெசிப்ரோக்கல் இல்லையா? தலைகீழி. அப்ப தலைகீழா மாத்தும். இதை எப்படி மிஸ் செய்யலாம்? சிறுவினான்றதுனால அப்படி கணக்கு மாதிரி செய்யறோம் நம்ம. இப்ப 27/125
அதனுடைய அடுக்கு என்னது மைனஸ் ரெண்டு. சரி அடிக்கணும். இப்ப என்ன பண்ணலாம், இங்க 27 வேணும்னா முயற்சி செய்யற குழந்தைக்காக 3 9 3 27 3 9 ஏன்னா நமக்கு வந்து கணம் அழகா தெரியும், ஒன்றின் கணம் இரண்டின் கணம் மூன்றின் கணம் நாலின் கணம் ஐந்தின் கணம்னு. அதனால டக்குனே சொல்லிடலாம், தெரியலனாலும் இப்படி போடு 25 அஞ்சுன்றதுனால அஞ்சாம் வாய்ப்பாடு 2 5 10 மிச்சம் 2 12 10 போச்சுன்னா 2 25 5 25 மறுபடியும் 5 5. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம், கியூப் ரூட் ஆஃப் நல்லா கவனி 27 இருக்கிற இடத்துல 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 இது என்னது 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5. ஆக்சுவலா இத தனித்தனியாக்கிக்கலாம், இதை என்ன பண்ணிக்கலாம் நீங்க தனித்தனியா கூட ஆக்கிக்கலாம், ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. இதனுடைய அடுக்கு என்னது -2, இதுதான் எளிமை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுல என்ன பண்ணலாம், கியூப் ரூட்டா, அப்ப தொகுதிக்கு தனியா பகுதிக்கு தனியா, தொகுதிக்கு தனியா பகுதிக்கு தனியா, ரைட்டா தனியா எழுதிக்கலாம். இல்ல மிஸ் எனக்கு இது கொஞ்சம் புரியும் அப்படின்றவங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம், 3 by 5 எழுதிக்கலாம். ஆக்சுவலா இங்கேயே மாத்தி எழுதிக்கலாம், இதுல என்ன எழுதிக்கலாம்னா கியூப் ரூட் ஆஃப் 27 கியூப் ரூட் ஆஃப் 125 27 கன மூலம் 125 கன மூலம் அடுக்கு என்னது மைனஸ். இப்ப ஆன்சர் இங்க பாத்துட்டீங்க, 3 3 1 3 டைரக்டா எழுதினாலும் சரி, இல்ல மிஸ் இந்த ஸ்டெப்பை எழுதி எழுது, ஆக்சுவலா இந்த ஸ்டெப் தேவை இல்லை, சரியாடிக்கண்ணே இந்த ஸ்டெப் தேவை இல்ல, அதனுடைய அடுக்கு என்னது -2 3 3 1 3 3 5 1 5 சரியா 3 5 1 5 அதனுடைய அடுக்கு என்ன -2. சோ ஆன்சர் கிடைச்சிருச்சு, பின்ன அடுக்கில் காண்க. ஆனா நமக்கு அடுக்கு வந்து எதுல வரணும், கொஞ்சம் மிகையில வரணும் அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம், 5 by 3 அதனுடைய அடுக்கு என்னது 2. எப்படி மிஸ் மாறுச்சு, நான் சொன்னேன் இங்க குறை எண் அப்படின்னாலே இப்ப ஒண்ணும் இல்ல, ஏயின் அடுக்கு -1னா இது என்ன அர்த்தம், 1 by 7 அர்த்தம் இல்ல, புரியுதுங்களா, 1 by 7 அர்த்தம் அதேதான் இங்க. இப்ப என்ன வரும் நமக்கு, 1 by 3 by 5 2 புரிஞ்சுதுங்களா. அப்ப இந்த 1 இந்த தலைகீழிய மாத்தணும் அப்படின்னு போது என்னவா மாறும், 5 by 3 2 அப்படின்னு மாறும். இது ஆக்சுவலா தேவையில்லை, இப்படி டைரக்டா எழுதுனா போதும், சரியாடிக்கண்ண புரியுதா புரியலையா, ரைட்டா. அடுத்தது குருவினாக்கள் 11வது கணக்கு. ஒரு காய்ச்சல் மாத்திரையின் விலை ₹3.75 பார் போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அது 3.75 7 5 7 5 எக்ஸெட்ரான்னு அர்த்தம். இதனை மெய்யின் கோட்டில் 4 தசம இட திருத்தமாக குறிக்கவும். 4 தசம இடம்னா இது இல்லையா, நீ எந்த என்ன பார்க்கணும், 5வது இடத்தை பார்க்கணும். 5வது தசம இடத்தை பார்த்தோம்னா இது எப்படி இருக்குது, 7 அப்படின்றது 5ஐ விட பெரியதாக இருக்குது. அப்ப இது என்ன ஆகணும், 1ஆ கன்வெர்ட் பண்ணி அந்த 1 என்ன ஆகணும், இதோட கூட்டணும், 7 என்பது 1ஆக மாறும். அப்ப இது என்னாவது 3.75 7 இந்த 7 என்னவா மாறிடுச்சு, 1னு மாறிடுச்சு. அப்ப இந்த 5 + 1 இங்க என்னவா மாறுது, 6. இதுதான் ஆன்சர். ஆனா இதை எதுல குறிக்க சொல்றாங்க, மெய்யன் கோட்டில் குறிக்கவும். எதுல குறிக்கணுமா, மெய்யன் கோட்டில் குறிக்கவும். அப்ப கோடு போடுவோம், கோடு போட்டுட்டு இதுல எதுல இருந்து எழுதணும் அப்படின்றத பாக்கணும், புரியுதுங்களா, இது வந்து எதுல இருந்து எழுதணும். இப்ப 7 6 அப்ப கடைசியா உனக்கு வரக்கூடியது என்ன இருக்கும், 3.75 80 அப்படின்னு முடியும், புரியுதுங்களா. இங்க என்ன வரும், 3.75 70 இது என் கோட்ல குறிக்கணும், ரைட்டுங்களா, ரைட்டா ரைட் இல்லையா. இப்ப எத்தனை இது இருக்கணும், இங்க 11 இருக்கணும், புரியுதுங்களா, ஏன்னா 70ல இருந்து ஆரம்பிக்கிறோம், 1ல இருந்துன்னா 10 இருக்கும். இப்ப அடுத்தது என்ன வரணும், இங்க பாருங்க கொஞ்சம் ஈக்குவலா வராதிருக்கேன், நான் சும்மா ரஃபா செய்யறேன், நீங்க கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க, 3.75 7 1 அடுத்து என்னது, 3.75 7 2 3.75 7 3 3.75 7 4 3.75 7 5
3.7576 வந்துருச்சா. அப்ப இது புள்ளி வச்சு என்ன போடலாம், குறிச்சிடணும். கொஞ்சம் கம்ப்ளீட் பண்றதுக்காக அடுத்தது 3.7577 3.7578 3.7579 அடுத்து என்னது 3.7580 இது இங்க எக்ஸட்ரா போட்டலாம். இது வேண்டாம். சரியாடி கண்ணு, புரிஞ்சுதா புரியலையா? 4 தசம இடத்திருத்தமாக புரியுதுங்களா? ரைட்டா ரைட்டியா? கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணணும் ரைட்டா. அப்போ நல்லா கவனி. நான் ஒன்னுல இருந்துன்னா 10, இங்க என்ன இருக்குது, பூஜ்யத்துல இருந்து இருக்குது, அதனால 11 சரியா. 11 புள்ளிகள் வரும் பாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 சரியாடி கண்ணு. இங்க எக்ஸட்ரா எண்கதி புரியுதா? மெய்யன் கோடுன்றதுனால இது போயிட்டே இருக்குன்றதுனால நம்ம அப்படி போறோம் சரிங்களா? புரியுதா? 12வது கணக்கு, தசம எண் 0.436 மெய்யன் கோட்டில் தொடர் உருப்பெருக்க முறையை பயன்படுத்தி குறிக்க. இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் தனியா பயிற்சியில இருக்கக்கூடிய கணக்குக்கு. இத நல்லா கவனிங்க. ஒண்ணும் இல்லை, இங்க என்ன இருக்குன்னா 0.4 0.4 தொடங்கும். அப்ப எண் கோட்டுல முதோ அந்த எண் எந்த ரெண்டுக்கு எண்ணுக்கு இடையில இருக்குது அப்படின்றத பாக்கணும். 0, -1, -2 சும்மா நிறைய எழுத தேவையில்லை. ஏன்னா இப்ப இங்க இந்த எண் எங்க இருக்குதுன்றத பாக்கணும். இந்த 0.4 அப்படின்றது இந்த ரெண்டு எண்ணுக்கு இடையில இருக்கு. இங்க இருக்கு, இந்த இடையில ஒரு இடத்துல இருக்கு. அப்ப அத வந்து நம்ம குறிக்கணும். அத நம்ம என்ன பண்ணணும், குறிக்கணும் சரியா அடிக்கண்ண. அப்ப என்ன பண்ணோம்னா, இந்த பூஜ்யம் இருக்குதுல, இந்த பூஜ்யத்திலேருந்து 1 வரைக்கும் தான் இங்க வருது. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த எண்ணை வந்து நம்ம கீழே இறக்கலாம் சரியா. இந்த பூஜ்யத்தை இங்க கீழே இறக்குறோம் சரிங்களா. அதே மாதிரி இந்த 1 நம்ம என்ன பண்றோம், கீழே இறக்குறோம், வேற ஒண்ணும் இல்ல சரியா. இங்க ஒரு எண் கோடு புரியுதுங்களா. இப்ப இது என்னது 0, இது என்னது 1. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இதுல குறிக்க போறோம், 0.4ன்றது இந்த ரெண்டு எண்ணுக்கு இடையில இருக்குது அப்படின்றத இங்க கொண்டு வரணும். அப்ப இங்க என்ன வரணும், 0.1. அடுத்து என்ன வரணும், 0.2. அடுத்தது 0.3. இது சம பாகங்களா இருக்கணும். ரஃபா எழுதுறதுனால எப்படி 0.4 0.5. இப்ப இந்த 0.4 இங்க வந்துருச்சா, அடுத்த 0.5, அடுத்த என்னது 0.6, 0.7, 0.8, 0.9, அடுத்த 1.0. அப்ப இது கொஞ்சம் என்ன பண்ணணும்னா தள்ளி வரணும். கொஞ்சம் ஈக்குவலா வர மாதிரி எழுதிக்கலாமா, கொஞ்சம் ஈக்குவலா வரும் சரியா. 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9. இது என்னது, இந்த இடத்துல நமக்கு 10 வரும். அப்போ 1.0 புரியுது அடிக்கண்ணே. 9 போட்டோம்னா ஆக்சுவலா இங்க என்ன வரணும், 10 வரும். ஆனா ஒரு இலக்கம் தள்ளிதான் புள்ளி இருக்கும், அதனால இது 1.0 சரியா அடிக்கண்ணே. புரியுதா புரியலையா? 1ன்றது 1.0 தான், இதுவும் அப்படிதான். 0.0 ஆக்சுவலா இப்படியா எழுத தேவையில்லை, 0.1 அவ்வளவுதான். இப்ப அடுத்தது என்ன வரணும், 0.43 வரணும். என்ன வரணும், 0.43. அது ரெண்டுக்கு, இந்த ரெண்டு எண்களுக்கு இடையதான் இருக்கும். ஏன், 0.4 அப்ப அடுத்தது என்ன வரும், 0.41, 0.42, 0.43. அப்ப இந்த ரெண்டு எண்ணுக்கு இடையிலதான் வரும் புரியுதுங்களா. அப்ப என்ன பண்ணும், இத வந்து நம்ம கீழே கொண்டு வரும் புரியுதுங்களா.
இத நம்ம என்ன பண்ணோம், கீழே கொண்டு வரோம். சரியா, அதே மாதிரி இத கீழே கொண்டு வரோம். அடுத்த ஸ்ட்ரைட் லைன் சரியாடி கண்ணு. இப்ப இங்க என்ன நம்ம பண்ண போறோம் சொல்லுங்க பாக்கலாம். 0.40 ஆக்சுவலா, ஏன்னா அடுத்தது 4.3 எழுதணும், அப்ப பூஜ்ஜியத்துல இருந்து தொடங்கும். அதே மாதிரி இங்க என்னது 0.50, புள்ளிக்கு அப்புறம் 2 தசம இலக்கங்கள் வர மாதிரி, இது புள்ளிக்கு அப்புறம் 1 இலக்கம். அப்ப இங்க என்ன வரும், 0.41. அடுத்து என்னது 0.42. அடுத்தது 0.43. 0.44. 0.45. 0.46. 0.47. 0.48. 0.49. சங்கட்டப்படாம சோம்பேறித்தனப்படாம இந்த எண்களை சொல்லணும். எண் கோடுன்னு போது இந்த இது கதிர் இருக்கணும் சரிங்களா. இப்ப என்ன வேணும் நமக்கு, 4.3, 2 இலக்கம் தானே, அப்ப 4.36 அடுத்தது குறிக்கணும். அப்ப எதுல இருந்து எதுக்கு, இந்த 0.43க்கும் 0.44க்கு இடையில இருக்குது. எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இங்க என்ன எண் தொடங்குதுன்னு பாரு, சொல்லிப்பாரு. அடுத்து என்னது 0.0431 ரைட் அடிக்கண்ணே. இது என்னது 0.43, அப்ப 3.1 போது 3 தசம இடமா வரணும் நமக்கு ரைட்டா. அப்ப இது ரெண்டு கிடையில இப்ப நம்ம கொண்டு வரலாமா, அதே மாதிரியே இது என்ன பண்ணிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். அதே மாதிரி இது என்ன பண்ணிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். சரியா அடிக்கண்ணே, புரியுதா புரியலையா. அதே மாதிரி இங்க என்ன போட்டுக்கலாம், ஸ்ட்ரைட்ல என் கோடு சரிங்களா. என் கோடு போடும்போது கண்டிப்பா இந்த அம்புக்குறி இருக்கணும், அம்புக்குறி எல்லாம் போடக்கூடாது. இப்ப இது என்னது 0.43, 3 தசம இடமா எழுதுறோம். அப்ப இங்க என்ன வரும், 0.44. உருப்பெருக்க முறைன்னு கொடுத்துருக்கிறதுனால உருப்பெருக்கம். இது ஒண்ணு கிடையாது, இந்த இடத்துல ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி போட்டு இதுல ஒரு லென்ஸ் மாதிரி வரைவாங்க. அது எதுக்குன்னா பெருக்கி காட்டுதான், இதுல இருக்கக்கூடிய இந்த இடைவெளியில இருக்கக்கூடிய எண்களை நம்ம அந்த உருப்பெருக்கிய வைக்கும் போது என்ன ஆகும், தெளிவா தெரியுமா, அததான் நம்ம கீழே இறக்குறோம். இங்க இதுவும் அப்படிதான், அந்த பாருங்க இந்த லென்ஸ் மாதிரி போடுறது சரிங்களா. இதெல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கணும், ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கணும் அப்படின்னா அப்படி ஜாலியா போட்டுக்கும் சரியா. உருப்பெருக்கம் அடுத்தது என்ன, இப்ப இடையில நமக்கு என்ன குறிக்கணும் ஆக்சுவலா, 0.0436 வரணும், அதுதான் ஃபைனல் இல்லையா. அப்ப என்னது 0.431, 0.432 1. அடுத்து என்னது 0.433, 0.434, 0.435, 0.436, 0.437. ஆன்சர் வந்துருச்சு, இருந்தாலும் கம்ப்ளீட்டா செய்யணும். 0.438, 0.439, 39. அப்ப இங்க 40 வருதா, புரியுதா. ஆக்சுவலா அப்படி 39, 40 சொல்லக்கூடாது, புள்ளிக்கு அப்புறம் தனித்தனி இலக்கமா தான் சொல்லணும் நம்ம. ஆனா என்ன ஆன்சர் குறிக்கணும், 0.436 இதுதான், இதுதான் என்னது உன்னுடைய விடை. புரிஞ்சுதா அடிக்கண்ணே, புரியுதா புரியலையா. ஆனா உருப்பெருக்க முறைன்றது ஒண்ணு கிடையாது. ஏமஸ் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்கன்னா, இந்த கண்ணாடி உருப்பெருக்க கண்ணாடியை வைக்கும் போது இந்த ரெண்டு இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த எண்கள் என்ன இருக்கும், தெளிவா தெரியும். அப்ப அதை கொண்டு வந்து வைக்கும்போது மறுபடியும் அடுத்தது இங்க பார்க்கும்போது அடுத்த இலக்கம் தெரியும். புரிஞ்சுதா புரியலையா, ரைட் அடிக்கண்ணே. தேங்க்யூ டாக்டர்ண்ணா.